ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம். முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, இனி என்ன செய்யலாம் என்கிற அந்த தலைப்பில் 2010 எடுத்திருந்த நேர்காணல்களை மீளாய்வு செய்யும் விதமாக இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். 10 கடந்து விட்டது. அன்று இந்த தலைவர்கள் கொடுத்திருந்த பேட்டி, அந்த கருத்து என்ன, இந்த 10 என்னவாக நாம் மாறியிருக்கின்றோம் அல்லது என்னவாக இந்த பிரச்சனை நகர்ந்திருக்கிறது என்பதை மீளாய்வு செய்யும் விதமாக இந்த நேர்காணல்கள் இருக்கும் என்ற நோக்கில் மீண்டும் ஒரு அந்த பேட்டியை உங்களுக்கு பகிரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதை தொடர்கின்றோம். இன்று காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தமிழறிவி மணியன் அவர்களை நம்ம எடுத்திருந்த அந்த பேட்டி 10 முன்பாக 2009 இனப்படுகொலை நடந்தது. ஓராண்டுக்கு பிறகு 2010 எடுத்த அந்த நேர்காணலில் அந்த சூழ்நிலையில் அவர் என்ன பேசியிருந்தார் என்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த இனப்படுகொலை இப்படியாக முடிந்திருக்கிறது அப்படி என்பதை நோக்கும் போது அவருடைய பார்வை என்னவாக இருந்தது அப்படின்னு கேள்வியை முன்வைக்கும் போது சொல்கிறார், உண்மையில் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா தமிழ் மக்களைப் போலவே எனக்குள்ளாகவும் அந்த உணர்வு இருந்து கொண்டிருந்தது. எந்த விதத்திலாவது இந்த போர் நிறுத்தம் என்பது வந்துவிடும், சர்வதேச நாடுகள் ஏதாவது ஒரு முன்னெடுப்பை செய்யும், இந்த போராட்டத்தை இனப்படுகொலையோடு நிறுத்தி விடாது என்ற ஒரு அக்கறையில அந்த ஒரு பதட்டத்துல நாங்களும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா விதிவசம் வேறு விதமாக முடிந்து விட்டது. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கான போராளிகள் அழிக்கப்பட்டார்கள். ஒரு விடுதலை போராட்டம் முற்றுமுழுதமாக முடக்கப்பட்டது, நசுக்கப்பட்டது. எனக்கு இன்னொரு விருப்பம் இருந்தது, தமிழகத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருந்து கொண்டு தன்னுடைய சுயநலத்துக்காக மௌனம் காத்திருந்தாலும் கூட இந்திய அரசு, குறிப்பாக இந்தியா என்று சொல்வதை விட தனிப்பட்ட ஒரு கட்சி, தனிப்பட்ட கட்சி என்பதை சொல்வதை விட தனிப்பட்ட தனி மனிதர் சோனியா காந்தி அவர்களுடைய விருப்பு வெறுப்பின் பேரில் நடந்து முடிக்கப்பட்ட இந்த போரை, இந்தியா இல்லாமல் போனாலும் கூட ஏதாவது ஒரு மனித உரிமையை பேசக்கூடிய நாடுகள் வந்து தலையிட்டு இதை தடுத்து நிறுத்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். பெரிய நம்பிக்கை இருந்தது, அது பொய்த்து போனது. உலக நாடுகள் எல்லோருமே ஒரு ஒத்த குரலில் நின்று விட்டது. என்னவென்றால், பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்ற கட்டமைப்பை வந்து சிங்கள தேசம் உலகம் முழுக்க கட்டமைத்து இருந்தது. தமிழர்கள் நாம் அதற்கு எதிரான ஒரு கட்டமைப்பை, ஒரு அரசியல் களத்தை நம்ம திறக்காம இருந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பாடத்தை அந்த இன அழிப்பு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. விடுதலை புலிகள் இயக்கம் அது ஒன்று மட்டுமே பார்த்து கொள்ளும், பணத்தை கொடுத்து விட்டால் போதும் இயக்கம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்று இருந்த அந்த மக்களுக்கு ஒரு பாடம் கிடைத்திருக்கிறது. சர்வதேச எல்லா நாடுகளிலும் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். அந்த தமிழ் மக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளிடமும், அந்த நாட்டு பிரஜைகளிடமும், ஆளுங்கட்சியினரிடமும் சந்தித்து தொடர்ச்சியாக பேசி பேசி இங்கே நடப்பது ஒரு விடுதலை போராட்டம், ஒரு இன விடுதலை போராட்டம், அது பயங்கரவாத இயக்கம் இல்லை என்பதை நாம் கடந்த 30 கட்டியமைக்க தவறிவிட்டோம் என்பதை குறிப்பிடுறார். அது ஒரு பாடம், நமக்கு ஒரு வீழ்ச்சியிலிருந்து பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அந்த காலகட்டத்தில் குறிப்பா அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்துகிட்டு இருந்தார். 2009 அந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்களுடைய திட்டக்குழு உறுப்பினராக இருந்தார். அதாவது அது வந்து அமைச்சருக்கு இணையான ஒரு பதவி, கார் வசதி எல்லாம் உண்டு, பெரிய அளவில் பொறுப்பது. அந்த திட்டக்குழு பதவியை வந்து தூக்கி போட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு கட்சியிலிருந்து வெளியேறி வந்துட்டாரு. காரணம் வந்து இனப்படுகொலையை இந்தியா சோனியா காந்தியினுடைய அந்த காங்கிரஸ் தடுக்க தவறியது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் அதற்கு துணை போனார். எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தோம், ஒரு அணுவும் அசையாமல் இருக்கின்றார். தன் சுயநலத்துக்காக இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்தார் என்ற குற்றச்சாட்டை சொல்லிதான் தமிழறிவு மணியன் அவர்கள் வெளியேறி வந்து காந்திய மக்கள் இயக்கம் என்பதை தனியாக தொடங்கியிருந்தார். அந்த ஓராண்டு கால அனுபவம் கற்ற படிப்பினைகளைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு இங்கே சொல்ல இருக்கின்றேன் அப்படின்னு அவர் தொடங்குறாரு தமிழறிவு மணியன். அந்த காலகட்டத்தில் வந்து புலமேந்த தமிழ் மக்கள் மத்தியில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்ற ஒரு கட்டமைப்பு வந்து தொடங்கியிருந்தது. அது ஒரு வகையில் வரவேற்கக்கூடியதுதான். பாலஸ்தீன மக்கள் PLO என்ற அமைப்பின் மூலமாக சர்வதேச அளவில் ஒரு கட்டமைப்பு, இப்படியெல்லாம் எல்லா நாடுகளிலும் சேர்ந்து இணைந்து ஒரு அரசியல் களத்தை வந்து திறந்திருக்கிறாங்க. திரும்ப திரும்ப நாம வந்து அந்த போராட்ட இயக்கத்தையே, அந்த போராளிகளையே, அவர்களை பற்றியே பேசிக்கொண்டு இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலகம் மாறி இருக்கிற இந்த போக்கில் அதற்கு ஏற்றவாறு நம்ம நகர்ந்தாக வேண்டும் அப்படின்னு அவர் வந்து கருத்தை வந்து முன்வைக்கிறார். அந்த அமைப்பினூடாக அந்த தலைமை மீது அல்லது நிர்வாகிகள் மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம். நீ பெரியவனா, நான் பெரியவனா, அல்லது உங்களுடைய பாதை சரியானதா, என்னுடைய பாதை சரியானதா என்ற 1008 விமர்சனம் இருக்கலாம். ஆனாலும் எல்லோரும் அடிப்பட்ட மக்கள், எல்லோரும் வழியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், ஒரு மிகப்பெரும் சுதந்திர போராட்டத்துக்காக, ஒரு விடுதலை போராட்டத்துக்காக முன்னெடுக்கக்கூடிய நம் இனம் அவற்றை எல்லாம் மறந்து உட்கார்ந்து உங்களுக்குள்ளாக நிறை குறைகளை பேசி ஒரு கட்டமைப்பை நம்ம வந்து உருவாக்கணும். அந்த கட்டமைப்பு இப்போ வந்திருக்குதா, அது வந்து சரியில்லையா, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சரியில்லையா, அதை மாற்றி வேற ஒரு நிர்வாகியை தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய அந்த முறையெல்லாம் நமக்கு ஜனநாயக அமைப்புல இருக்கிறது. ஆகவே அதை இந்த நேரத்துல நம்ம வந்து ஏற்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இன்னொரு சர்ச்சை அந்த நேரத்துல உலகம் முழுக்கவே போயிட்டு இருந்தது. அதாவது ஒரு 30 விடுதலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த இயக்கத்தையும் அந்த கொடியையும் பின்னுக்கு போட்டு விட்டு, மறைத்து விட்டு, புதைத்து விட்டு, அந்த தியாகிகளுடைய
போராளிகளுடைய உயிர் தியாகத்தை வந்து ஒன்றுமே இல்லாமல் செய்யும் விதமாக இனி எல்லாமும் வந்து அதெல்லாம் இல்ல, வேற ஒரு வழியில தான் நம்ம போராட்டத்தை எடுக்கணும், இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எல்லா மத்தியிலும் எழுந்துகிட்டு இருந்தது. ரெண்டு தரப்பு விவாதம் வந்து அதுக்கு தமிழறிவு மணியன் அவர்கள் பதில் சொல்லியிருந்தார். தொடக்க காலத்துல வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருந்த மனிதர் தான் தமிழறிவு மணியன். காலப்போக்கில் வந்துட்டு பெரிய அளவில் அவருடைய அவரிடம் ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். அந்த பேட்டியின் போது சொல்கிறார், உலகத்திலே மிக ஒரு தூய்மையான விடுதலை போராட்ட இயக்கம் என்பது விடுதலை புலிகளுடைய இயக்கம், அதுல மாற்று கருத்தே இல்லை. உலக வல்லாதிக்க நாடுகளுக்கு எதிராக எத்தனையோ போராட்ட குழுக்கள், விடுதலை போராட்ட குழுக்கள்லாம் வளர்ந்திருக்கிறது. இப்படியான ஒரு ஒழுக்கத்தோடு முப்படைகளையும் கட்டி ஒரு பெரிய தேசத்தின் கட்டமைப்பாக மாற்றி பெரும் மக்கள் ஆதரவோடு 30 ஆண்டுகளும் நடத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய இயக்கம், மாற்று கருத்து இல்லை. அதில் இருந்த போராளிகளுடைய தியாகத்தை வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு மிக ஒழுக்க சீலர்களாகவே தன்னுடைய கட்டமைப்பை வச்சுக்கிட்டு இருந்தார் தலைவர். அந்த மக்கள் வந்து அங்கே ஈழத்தில் யாருமே பிச்சை எடுக்கலை, வறுமையில் வந்து எதுவுமே வேலை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லலை. இவ்வளவு மோசமான போர் சூழலில் கூட அந்த மக்களாக வாழக்கூடிய எல்லா விதமான வாய்ப்பையும் அந்த இயக்கம் செய்து கொண்டிருந்தது. இங்கே பெரியாரையும் பேசிக்கொண்டு பெரியார் தொடங்கி பெரியாருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அவர்கள் எல்லோரும் அவர் சொன்ன வார்த்தை, அவர்கள் எல்லோரும் இன்றுவரை இந்த சாதியை ஒழிப்போம் என்று இங்கே எல்லாரும் இந்த பூச்சூடி விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் 30 ஆண்டுகள் தொடங்கியே அந்த அங்கே வந்து சாதி இல்லைன்னு அந்த கட்டமைப்பை வந்து கொண்டு வந்தது இயக்கம். அதை பல முறை நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன். இங்கே இன்றும் பேசிக்கொண்டிருப்பதை அங்கே புலிகள் சாத்தியமாக்கினார்கள். எல்லா விதத்திலும் மிக சிறந்த ஒரு நாடாக அந்த மக்களை கட்டமைத்து வைத்திருந்த அந்த இயக்கம் முற்றாக அழிக்கப்பட்ட பிறகு உலகம் இன்று பேசக்கூடிய சூழ்நிலை வேறு. அதாவது எல்லோரும் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு என்பதில் எல்லா நாடுகளும் சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற அந்த கால சூழலில் நாமும் அதற்கு ஏற்ப மாற வேண்டும். அவர்களுடைய தியாகத்தை வந்து மறைக்க சொல்லலை, ஒரு மாற்றத்தை, ஒரு சின்ன மாற்றத்தோடு இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்றத வந்து இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனும் ஒரு அரசியல் பாதைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அது வந்து சோர்ந்து போகக்கூடிய நேரம் இல்லை நமக்கு. இன்னும் பெரிய விடுதலை போராட்டம் என்பது நேற்று தொடங்கி இன்று விடுதலை கிடைத்து விடும் என்பதெல்லாம் இல்லை, மிக நீண்ட நெடிய ஒரு போராட்டம் அது. அதில் தோல்விகள் வரும், பின்னடைவுகள் வரும், சறுக்குகள் வரும், வீழ்ந்து போனதாக கூட பேசப்படும். ஆனாலும் அந்த போராட்டம் என்பது நின்றபடியே தான் இருக்கும், மக்கள் மனதில் எரிந்தபடி இருக்கும். என்றாவது ஒரு நாள் மீண்டும் ஒரு அதனுடைய சுழற்சி வந்து நிற்கும் அப்படின்றத பல உதாரணங்களோடு சொல்கிறார். இப்ப இந்த இடத்துல வந்து திரும்ப நம்ம இதே தான் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அவர்கிட்ட வைக்கிறோம். சுமார் அந்த காலகட்டத்தில் 300,000 மக்கள் முன்வேலி முகாமுக்குள் இருக்கிறாங்க, சிலர் வந்து விடுவிச்சிருந்தாங்க. வெளியில் வந்து அந்த மக்களும் கூட வந்து சொல்லணும்னா ஒரு எண்ணல்களுக்கு ஆளாகி இருந்தார்கள். அந்த மக்களுக்கான வெளி தொடர்பு இல்லை, முற்றாக வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர், காயமடைந்தவர்கள் எத்தனை பேர் முகாம்களில் இருக்கிறார்கள், விடுவிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், சர்வதேச நாடுகள் அங்கே வந்து ஏதாவது ஒரு மனித உரிமை ஆணையத்தைச் சேர்ந்தவர்களோ, செஞ்சிலுவை சங்கத்தைச் சேர்ந்தவர்களோ, இன்னும் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகளோ எதுவுமே சென்று அந்த மாணிக் பா முகாமை வந்து பார்வையிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு போராட்டம், அது அமைதி வழியோ ஆயுத வழியோ அப்படின்னு வீரப்பெல்லாம் பேச முடியுமான்ற கேள்வியெல்லாம் வந்து இருந்தது. அந்த கேள்வி அவர்கிட்ட வச்சிருந்தப்ப ஒரு விஷயத்தை உணர்ச்சி புறம்பாக பேச தொடங்கினார். அதாவது அந்த நேர்காணலில் வந்து வீடியோவில் பார்த்துருந்த அந்த 2009-10 அந்த காலகட்டத்தில் தமிழறிவு மணியன் அவருடைய நேர்காணல்களை பார்த்திருந்தவர்களுக்கு தெரியும், மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருப்பார். விடுதலை போராட்டம் என்பது உதாரணத்தை சொல்கிறார், நெல்சன் மண்டேலா முதன் முதலாக அவரை யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா, அவருடைய போராட்ட முறை எப்படி இருந்ததுன்னு தெரியுங்களா, முதலில் அவர் எடுத்த பாதை காந்திய வழி அரசியல் போராட்டத்தை தான் எடுத்தார். ஈழத்தில் எப்படி தந்தை செல்வா அவர்கள் ஒரு விடுதலை போராட்டத்தை வந்து காந்திய வழியில் முன்னெடுத்தாரோ அப்படி தான் நெல்சன் மண்டேலாவும் எடுத்திருந்தார். ஒரு காலகட்டத்தில் வந்து அதற்கு வந்து போதிய அளவில் அரசு வந்து மதிப்பில்லை, அவர்கள் வந்து ஆயுதத்தை கொண்டு ஒடுக்கும் போது, அந்த போராளிகள் இயக்கத்தை அழிக்கும் போது அவர்களுக்கு அவர்கள் வழியிலேயே தான் பாடத்தை சொல்ல வேண்டும், அவர்கள் வழியிலேயே தான் பதிலை சொல்ல வேண்டும் என்பது தான் ஆயுத தாக்குதலை வந்து நெல்சன் மண்டேலா கையில் எடுக்கிறார். அவருடைய போராட்ட குழு தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து அப்போதும் கூட பொதுமக்கள் மீது எந்தவித தாக்குதலும் இருக்கக்கூடாது, அரசு அலுவலகங்களுக்கு மட்டுமே தான் நம்மளுடைய தாக்குதல் இருக்கணும், அதில் சிவிலியன் யாரும் வந்து அடிபட்டுறக்கூடாது, இந்த நெறிமுறைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் போராட்டத்தை நடத்துகிறாரு. ஆனாலும் பிற்காலத்தில் அது வந்து பெரிய அளவில் ஒரு பயங்கரவாத போராட்டம்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தப்பட்டது. ஒரு தீவிரவாத இயக்கம் என்ற பெயரில் அவர் கைது செய்தாங்க. 27 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறப்ப அந்த தென்னாப்பிரிக்க அரசு வந்து கேட்குது, வெள்ளையனுடைய அரசு வந்து கேட்கிறது, இப்போதும் வந்து கெட்டுவிடவில்லை, உங்களுடைய இயக்கத்தை அந்த போராளிகளை அந்த போராட்ட குழுக்களை கலைத்து விடுவதாக சொன்னால் நாளையே உங்களை விடுதலை செய்கிறேன் என்ற போது நெல்சன் மண்டேலா சொன்ன வார்த்தை, விடுதலைக்காக தியாகத்தை செய்து விடுதலைக்காக போராட்டத்தை நடத்தி விடுதலைக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த அந்த தோழர்களை உள்பட இருப்பவர்கள் எல்லாம் புறக்கணித்து விட்டுத்தான் இந்த சுதந்திரம் வேண்டும் என்றால் அப்படி ஒரு சுதந்திரமே தேவையில்லை, நான் சிறையில் இருப்பதே மேலிருந்து சிறையில் இருந்தார். உலக நாடுகள் எல்லாம்
அதை பற்றி பேச தொடங்கியது, சர்வதேச நாடுகள் நெருக்கடி கொடுக்க தொடங்கியது. விடுதலைக்கு பிறகு அதே நெல்சன் மண்டேலா மீண்டும் காந்திய வழியிலேயே தான் திரும்புகின்றார். இப்போது அங்கிருந்து ஒரு பெரிய பாடத்தை நம்ம வந்து, நீங்கள் தொடர்ச்சியாக எங்களை புறக்கணித்து கொண்டிருக்கின்றீர்கள், நாங்கள் வந்து ஒரு புனர்வாழ்வுக்காக மீள் வாழ்வுக்காக உங்களை நோக்கி கை நீட்டுகின்றோம் அப்படின்னு தான் அவர் குரலை முதல்ல வைக்கிறாரு. அப்படி வச்சுதான் ஜனநாயக பாதையில தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு, காந்திய வழியில போராட்டத்தை முன்னெடுக்கிறார். தேர்தல் வருகிறது, தேர்தலில் வெற்றி பெற்று அவரே அங்கே வந்து அதிபராக வருகிறார், ஜனாதிபதியாக வருகிறார். இந்த பாடத்தை தான் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கணும் அப்படின்றத அவர் உலக புலமேந்த தமிழ் மக்களுக்கு சொல்கிறார். எல்லோரும் முடங்கி போய்விடக்கூடாது, இந்த நேரத்தில் உடைந்து போய்விடக்கூடாது. கிட்டத்தட்ட அதே பாடம் தான் ஈழத்திலும் நடந்திருக்கிறது. தந்தை செல்வா அவர்கள் காலம் ஒரு 30 ஆண்டு காலம் அமைதி வழியில் போராடி பார்த்துவிட்டு இனி இவர்களுக்கு ஆயுத வழியில் அவர்கள் மொழியில் தான் பதிலை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இளையோர்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறாரு. இளையோர்களும் அவர்களுக்கு ஆயுத வழிகள் தான் பதில் சொல்றாரு. அதுலேயும் குறிப்பாக விடுதலை புலிகள் இயக்கம் என்பது மிக தேர்ந்த ஒரு இயக்கமாக, மிக ஒழுக்கத்தோடு, மிக நேர்மையோடு அந்த போராட்டத்தை அணுகி அந்த மக்கள் தனக்கான மக்களை பாதுகாப்பாக கடைசி வரை வைத்துக்கொண்டு அந்த போராட்டத்தை முன்னெடுத்த அந்த விதம் வந்து உலகத்தின் எந்த ஒரு போராட்ட இயக்கமும் நடத்தல அப்படின்றது பெருமையா சொல்லியிருந்தாலும் கூட, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த இயக்கம் அப்படியே இருக்கட்டும், நம்ம இல்லைன்னு மறுக்கல, அந்த தியாகத்தை நம்ம மனசில் நிறுத்தணும், அதற்கான பதில் விடுதலை தான், அந்த விடுதலையை நாம் எப்படி வென்றெடுக்கணுன்றதை வந்து பேசணும். உலக நாடுகள் எல்லோரும் சேர்ந்து ஏதாவது ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்க, உங்களுக்குள்ளே உட்கார்ந்து பேசுங்கள். இந்த அமைப்பா அந்த அமைப்பான்னு இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இது வரைக்கும் லட்சக்கணக்கான மக்களை நம்ம வந்து இழந்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான விதவைகள் வந்து ஈழ மண்ணில் இருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான உடல் ஊனமுற்ற தோழர்கள் அங்கே இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னன்னா, அந்த கனவை நினைவாக்குவது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், உலக நாடுகள் முழுக்க எல்லாம் உட்காந்து பேசுங்க, எல்லோரும் பேசி ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்க, அந்த கட்டமைப்பின் மூலமாக சர்வதேச நாடுகளிடமும் பேசுங்கள், இந்தியாவிடமும் பேசுங்கள் அப்படின்றாரு. இந்தியாவை தவிர்த்து விட்டு பேச முடியாதானா, வாய்ப்பே இல்லை. தென் ஆசியாவில் தென் பிராந்தியத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய கட்டமைப்பு மிகப்பெரியது. எல்லா நாடுகளும் இந்தியாவை பார்த்து கொண்டு தான் நகர்வை மேற்கொள்ளுமே வழிய இந்தியாவை தவிர்த்து விட்டு எந்த நாடுகளும் பண்ண முடியாது. சில தோழர்கள் வந்து என்னிடம் பேசி விவாதித்த போது சீனாவை ஆதரவாக வைத்து கொண்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சீனா அதன் கீழே இந்த திபெத்தை விழுங்கி விட்டு தின்று செறித்து விட்டு தலாயிலாமா என்கிற அந்த புரட்சியாளரையும் இந்த போராட்டக்காரரையும் இப்போ வந்து இந்தியாவில் தான் அவர் தஞ்சமடைஞ்சு எல்லா நாடுகளுடனும் பேசியிருக்கிறார். அங்கேயும் ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிட்டு தான் தலாயிலாமா எல்லா நாடுகளோடும் பேசிட்டு இருக்கிறார் அந்த திபெத்துடைய விடுதலைக்காக வேண்டி. அப்படிப்பட்ட சீனா எப்படி இலங்கைக்கு கீழே தமிழீழம் என்பதை அமைக்க உதவியாக இருக்கும் அப்படின்றத நான் கேள்வியை வச்சேன். அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இந்தியா. இந்தியாவை வந்து நீங்கள் ஏன் பகைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். ஒட்டுமொத்த 130 கோடி இந்திய மக்கள் இருக்கிறார்கள். அந்த இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்தா இந்த இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இலங்கைக்கு ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அதுக்கு ஆதரவு கொடுத்தது. ஒரு அரசியல் கட்சி, அந்த ஒரு அரசியல் கட்சியும் தலைமை வகிக்கக்கூடிய ஒரு அரசியல் பெண்மணி தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் பேரில் அந்த இன அழைப்புக்கு துணையாக இருந்தார் என்பதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. ஆக எல்லா மக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் இப்படி செய்தார்கள், இந்திய அரசு இப்படி செய்தது என்பதை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இந்திய அரசோடு இருக்கக்கூடிய தலைமைகளோடு நீங்கள் பேச்சுவார்த்தை வந்து நடத்துங்கள், தொடர்ந்து பேசுங்கள், சர்வதேச அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, இது வந்து ஒரு விடுதலை போராட்டம் அப்படின்றத சொல்கிறாரு தமிழர் இமையன். இப்போ இந்த மாதிரி கேட்குறப்ப நம்ம இது வந்து பேசுவதற்கு நன்றாக இருப்பாங்க, ஏன் நடைமுறையில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கிறது, பல குழுக்களாக பிரிந்து இருக்கிறார்கள் தமிழ் மக்கள் மத்தியிலேயே, அங்கே களத்தில் வந்து இன்னும் முடங்கி போயிருக்கிறாங்க. முழுதுமாக ஒரு விடுதலை இந்த மக்களை முகாமிலிருந்து விடுவிக்கலை. விடுவித்தவர்களும் வந்துட்டு சொல்லணும்னா துயரங்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அவருடைய கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் வந்து அந்த கட்டத்தில் வந்து ஒரு 1.5 லட்சம் மக்கள் அந்த குறிப்பாக அந்த மே மாதத்தில் மட்டுமே அழிக்கப்பட்டவர்களுடைய கணக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இது இவ்வளோ துயரங்களுக்கு மத்தியில் நம்ம இப்படியாக பேசி கொண்டு இதிலிருந்து மீளாகி அந்த மக்களை மீண்டும் ஒரு மூச்சு வாங்குவதற்கு கூட நேரம் இல்லாமல் தொடர்ச்சியான ஒரு கட்டமைப்பு, இன்னும் ஒரு போராட்டம், இன்னும் ஒரு விடுதலை அப்படின்னு நம்ம பேசுறது இப்போ சாத்தியமாக இருக்குமா, அந்த மக்களுக்கான மீளாய்வு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல வைக்கிறப்ப அதுக்கு வந்து ரொம்பவும் உணர்ச்சி கொந்தளிக்க ஒரு விஷயங்களை சொன்னார். அதாவது உலக போராட்ட வரலாறுகளை எல்லாம் படிங்க இளையவன், இது மக்களுக்கு சொல்லுங்க, ஒரு போராட்டம் என்பது நேற்று தொடங்கி இன்று விடுதலை கிடைத்து விடுவது என்பது சாத்தியமே இல்லை. ஓசிமினுடைய வரலாறு, அந்த போராட்டத்தினுடைய வரலாறு தெரியுமா? அமெரிக்க வல்லாதிக்க ஏகாதிபத்திய அந்த அரசு 60,000 இராணுவர்களை பலியிட்டு தான் அந்த போராட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருந்தது 10 ஆண்டுகளுக்கு மேலாக. 1955 தொடங்க 50 வாக்கில் வந்து தொடங்கின அந்த போராட்டம் 75 தான் முடியுது. ஓசிமின் அவர்கள் வந்துட்டு 69 வந்து இறந்து போறாங்க. அவருடைய தோழர்கள் எல்லோருமே வந்துட்டு ஓசிமின் இறந்து விட்டார், இதுக்கு மேலே இந்த போராட்டத்தை முன்னெடுக்க முடியாதுன்னு யாரும் விட்டுட்டு ஓடில களத்தை. நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் 2,000,000 பேர் செத்துருக்குறோம், இலங்கையில் 2,00,000 பேர் செத்துருக்குறோம், 10,000 பேர் இறந்துருக்காங்க போராளிகள், 10,000 பேர்
இவ்வளவு பேர் படுகாயப்பட்டிருக்கிறார்கள் பேசுறமே, ஓசிமினுடைய வரலாறு 15 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த காலத்தில் 15 லட்சம் மக்கள் அந்த 10 ஆண்டுகளில் யுத்த காலகட்டத்தில் வந்து இறந்திருக்கிறாங்க. 30 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இன்னும் கூடுதலான மக்கள் வந்துட்டு உடல் ஊனமற்றவர்களாக மாறி போயிருக்கிறார்கள். இவ்வளவு இழப்புகளுக்கு பிறகுதான் ஓசிமின் இறந்த பிறகும் 6 ஆண்டு கழித்து அந்த போராட்டம் தொடர்ந்து அவருடைய தோழர்கள் முன்னெடுத்தார்கள். மக்கள் ஆதரவோடு விடுதலை வந்து உங்களுக்கு கிடைச்சது. அதுக்கு காரணம் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்றாரு தமிழர் விமனியம். அதாவது இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ இன்னொரு விஷயமும் நடக்குது. எந்த அமெரிக்கா வந்து இராணுவத்தை அனுப்பி அங்கே ஆயத்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோ அதே அமெரிக்க மக்கள் ஒரு கட்டத்தில் வீதிக்கு வந்து விட்டார்கள். கொந்தளித்து போய் வீதியில் வந்து அமெரிக்காவுக்கு எதிராகவே அமெரிக்க மக்கள் வீதியில் போராட தொடங்கினார்கள். காரணம் என்னவென்றால், தேவையில்லாமல் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையும் அமெரிக்காவுடைய இராணுவத்தையும் கியூபாவினுடைய அந்த போராட்ட களத்தில் பலியிடுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் 60,000 அமெரிக்க இராணுவ வீரர்கள் அதுவரை பலியாகி இருக்கின்றார்கள். எந்த யுத்தத்திலும் அமெரிக்க இராணுவம் இவ்வளோ பெரிய பலியை வந்து கொடுத்ததில்லை. எதற்கு தேவையில்லாமல் அந்த விஷயத்தில் வந்து நமக்கு இவ்வளவு இழப்புகள், நம்மளுடைய இராணுவ வீரர்கள் எதற்காக இத்தனை பேர் பலியாகணும் அப்படின்னு மக்கள் வீதிக்கு வந்து போராட தொடங்கிய பிறகு, நெருக்கடி கொடுத்த பிறகு அமெரிக்கா பின்வாங்கியது, உலக நாடுகள் எல்லாம் பேசியது விடுதலை என்பது சாத்தியமானது. அப்படியான ஒரு யுத்தியை நீங்கள் வந்து கையில் எடுங்க. தலைவர் இன்று இருக்கிறார் இல்லை என்பதை விவாதம் நடத்தாதீர்கள். அவர் தான் திரும்ப வந்து இந்த போராட்டத்தை நடத்தணும், முன்னெடுக்கணும். அவர் எப்போது வருகிறாரோ அப்போது நாங்கள் எல்லோரும் களத்தில் இருப்போம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இப்பொழுதே அந்த போராட்டத்தை வேறு வழியில் நீங்கள் முன்னெடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அரசியல் களம் இருக்கிறது, சர்வதேச அளவில் அரசியல் செய்யுங்கள். தலைவர் வருகிறார் வரமாட்டார் இருக்கின்றார் இல்லை என்பதையெல்லாம் தூக்கி நீங்கள் ஓரமாக வச்சுருங்க அப்படின்னு தான் அவர் வந்து அன்றைக்கி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் தைமூரனுடைய அந்த போராட்ட காலத்தை வந்து சொல்ல வர்றார். தைமூர் வந்து இப்போ வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தோனேஷியானுடைய கீழே தான் ஒரு அடிமை நாடாக தான் அது இருந்தது. அந்த மக்கள் எல்லோரும் விடுதலை போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்து இழப்பை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். 10 தைமூர் ஆசிகளுக்கு மத்தியில் ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருப்பார்கள். அந்த இந்தோனேஷியனுடைய இராணுவம் வந்து தைமூருக்குள்ள நுழைஞ்சி மிக மோசமான ஒரு சித்திரவதைகளை செய்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 12 வயதுக்கு மேற்பட்ட பெண்களை எல்லோரும் வந்துட்டு அவருடைய வாழ்வை சிதைக்கும் விதமான செயல்களில் பெற்றோர்கள் மத்தியிலேயே அப்படியான ஒரு சம்பவத்தை செய்தார்கள். கொடிய சம்பவமாவது யாருமே மறந்து போக முடியாது. அப்படி ஒரு மோசமான, எந்த பெண்களையுமே விட்டு வைக்கலை, அப்படி சூறையாடினார்கள். 70% இடங்கள் வந்து அழிக்கப்பட்டது தைமூர் மக்களுடைய இடங்கள். நம்ம ஈழத்தில் வந்து எல்லாமே தரமாட்டோம் அப்படின்னு பேசிக்கிறோம்ல, இதை விட 10-100 மடங்கு வந்து தைமூரில் நடந்தது. தொடர்ச்சியாக இனம் அழிக்கப்படுவதை பார்த்து சர்வதேச நாடுகள் கேள்வி கேட்க தொடங்கியது, நெருக்கடி கொடுக்க தொடங்கியது. அப்பொழுது வந்து ஒரு வாக்குப்பதிவுக்கான வாய்ப்பை வந்து சர்வதேச நாடுகள் உருவாக்கும் போது இந்தோனேஷியா இராணுவம் சொல்கிறது, மக்களை எல்லாம் அச்சுறுத்துகிறது, தனி தைமூர் தான் வேண்டும்னு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால் உயிரோடு இருக்க மாட்டீர்கள் என்று. அப்படி இருந்தும் 80% மக்கள் வந்து தனி நாடு தான் என்ற அந்த கோரிக்கைக்காக வாக்குப்பதிவு செய்கிறார்கள். கொதித்து போன அந்த இராணுவம் வந்து உள்ள நுழைஞ்சு சூறையாடி சுத்தமாக முடித்து விட்டது. ஒரு 80% மேலான கட்டிடங்கள் தரைமட்டம், லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் இழந்த பிறகுதான் அந்த தைமூர் விடுதலை என்பது சாத்தியமானது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. விழுந்த பிறகு அந்த வீழ்ச்சியிலிருந்து எழுந்து நிற்பது தான் அடுத்த போராட்ட களம் என்பதை வழிய அதை சொல்லி அதையே அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறது, அதை சொல்லியே விவாதம் நடத்தி கொண்டு இருப்பது. தலைவர் இருக்கின்றாரா இல்லையா, தலைவர் வருவாரா மாட்டாரா, அந்த அமைப்பு இருக்கின்றதா இல்லையா, அது தொடர்ந்து போராடுமா போராடாதா, அதற்கு பிறகு நாம் இணைந்து கொள்வோமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க. இப்பொழுது இந்த மக்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை அரசியல் தளத்தில் செய்யுங்கள் அப்படின்றத அவர் உதாரணமாக சொல்கிறாரு. இன்னொரு விஷயத்தை தமிழறி மணியன் வந்து சொல்கிறாரு. அதாவது யாருக்கெல்லாம் சோர்வாகிறதோ, யாருக்கெல்லாம் இனி சாத்தியம் இல்லை என்கிறானோ, அவன் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய திசை வந்து தைமூர், திரும்பி பார்க்க வேண்டிய திசை வந்து வியட்நாம், திரும்பி பார்க்க வேண்டிய திசை வந்து ஒரு கொசோவா, இப்படின்னு உலகத்தில் பல நாடுகள் வந்து விடுதலை பெற்ற நாடுகள் இருக்கிறது. அந்த நாடுகளை எல்லாம் திரும்பி பாருங்கள். அந்த நாடுகளில் எத்தனை படுகொலை, 8 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள், 8 லட்சம் மக்கள் விதவியாக்கப்பட்டார்கள், 8 லட்சம் மக்கள் உடல் ஊனமுற்று இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் ஒரு வரலாறாக திரும்பி பாருங்க. அப்போ உங்களுக்கு அது வந்து சோர்வு வருமா, அல்லது திரும்ப அந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கணும் எண்ணமான்றது அந்த தேவை, அந்த காரணம் உங்களுக்கு தெரியும். எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு திரும்ப திரும்ப நம்ம அங்கேயே சுற்றி முடங்கிட்டு இருக்கிறத விட அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் இருக்கக்கூடிய நிருபமா அவர்கள் வந்துட்டு இந்தியா இலங்கை போட்டு கொண்ட அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார். அதை பற்றி கேட்குறப்ப அது இந்த நேரத்தில் நாம் வந்து அதை நம்ம கையில் பிடிச்சிக்கணும், அதை வந்து ஜெயவர்த்தனை ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் என்று பார்க்காமல் இந்திய இலங்கை ஒப்பந்தமாகத்தான் நம்ம பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் அது வந்து ஜெயவர்த்தனவே ஒத்துக்கலாம், அங்கே இருக்கிற நீதிமன்றம் அதை தூக்கி குப்பையில் போட்டுருச்சு. இருந்தாலும் கூட இந்தியா அதை அழுத்தம் கொடுத்து அதையாவது இந்த நேரத்துக்கு
நமக்கு கிடைக்கணும் அப்படின்றத நம்ம வாங்கணும், அதற்கான அழுத்தத்தையாவது கொடுக்கணும், அதை நம்ம ஆதரிக்கணும் இந்த நேரத்துக்கு. காரணம் அதில் ஒரு முக்கியமான சரத்து இருக்கிறது, அதாவது வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது மட்டும். நமக்கு இப்போதைக்கு ரெண்டு இணைஞ்சி தமிழர்கள் பகுதி என்ற ஒரு நிலை வந்தால் போதும், அந்த பகுதியில் சிங்கள குடியேற்றம் அல்லது சிங்கள இராணுவத்தினுடைய குடியிருப்பு, அந்த அழுத்தம், அந்த படை நிறுத்தல் என்பதெல்லாம் இருக்கக்கூடாது என்ற அந்த கோரிக்கைக்கு முதல்ல வடக்கு கிழக்கு இணைப்பு, அதன் பிறகு அதன் மீதான ஒரு ஆதிக்கம் நமக்கு வேணும், கையிருப்பாக அது வந்து இப்போ இந்த நேரத்துக்கு வேணும் என்பதற்காக வேண்டி அதை இந்த நேரத்தில் நம்ம இந்தியா சொல்வதை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் தமிழக முதலமைச்சரை. நான் ஒரேடியாக குற்றம் சொல்லலை, ஒரேடியாக வந்து அவர் வந்து துரோகின்னு நான் சொல்ல வரல, செய்திருக்கிற காரணம் காரியம் அப்படி இருக்குது, அதனால் குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம். அதே நேரத்தில் இப்பொழுது அவர் வந்துட்டு என்ன தேவைக்காகவோ சக்கர நாற்காலியில் போய் செம்மொழி மாநாட்டுக்கான அழைப்பை வந்து சொக்கத்தங்கம் சோனியா அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், அதை நான் வந்து நான் மறுக்கலை. அவர் வந்து மாநாடு நடத்திட்டோம் அதுக்காக தான் அவர் போனாரா, அல்லது ஆர் ராசா அவருடைய நெருக்கடிக்காக போனாரா, அல்லது வந்து மகன் அழகிரனுடைய நெருக்கடிக்காக போனாரா அப்படின்ற காரணத்தெல்லாம் நான் வந்து கேட்க வரல. ஆனால் இப்போதும் வந்து கெட்டு விடவில்லை. அந்த இந்தியா இலங்கை போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் இருக்கிறதுல 13வது சரத்து சட்ட திருத்தம், அதையாவது செய்யுங்கள் என்று சோனியா அவர்களிடம் கலைஞர் அவர்கள் கேட்டால், நிச்சயமாக அழுத்தம் கொடுத்தால், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதற்காவது ஒரு போர்ப்பொருள் கொடுத்தால் நம்ம வந்து கலைஞரை ஆதரித்து தான் தீரணும், அதை வந்து மறுக்கவே கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே கலைஞர் நாளைக்கு மாறி இதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு இந்த இனத்திற்காக இந்த விடுதலைக்காக நான் முன்னிற்கிறேன் என்று மனப்பூர்வமாக முன்னே வந்து நிற்கும் போது நிச்சயமாக அதுக்கு நம்ம ஆதரவு தெரிவித்ததாகனா அதை நம்ம மறுக்கக்கூடாது. ஆனால் இதுவரை அப்படி செய்தாரா அப்படின்னு அதை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட அதிலிருந்து அவர் ஒரு மாற்றம் கண்டு ஒரு இனப்படுகொலை நடந்து விட்டது அதை சொல்றாருன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விமர்சனத்தையும் அதை அப்படி சொல்லக்கூடிய அதே தமிழர்களின் மனைவி தான் இன்னொரு குற்றச்சாட்டியை வந்து கலைஞர் மேல வைக்கிறார். எனக்கு அவர் மீது ஆதங்கம் இருக்கிறது கலைஞர் மீது அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கிறது, கண்ணு கட்டிய தூரத்தில் இது நம்ம இங்க இருக்கிறோம், கை கட்டிய தூரத்துல ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளாக தான் அந்த இனம் அழிஞ்சிருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலை, இந்திய அரசு நிச்சயமாக செய்யாது, இந்திய பாராளுமன்றத்தில் அதையெல்லாம் பேச மாட்டாங்க. இந்திரா காந்தி அவர்கள் இருந்தபோது இது ஒரு ஜெனோசைடு அப்படின்னு சொல்லிட்டு இனப்படுகொலை, அங்கே நடப்பது ஒரு இனப்படுகொலைன்னு பேசினாரு. போராளிகளை இளைஞர்களை அழைத்தாரு, ஆயுத பயிற்சியில் இங்கே கொடுத்தாங்க இந்திரா காந்தி, அதெல்லாம் நம்ம மறுக்கல. ராஜீவ்காந்தி கூட தொடக்க நிலையில 1987 அந்த மாதிரி மனநிலையில தான் இருந்தார். ஈழ மக்களுக்கு கட்டுப்பாடுகளை இலங்கை அரசினுடைய உத்தரவை பெறாமலே இராணுவத்தை அனுப்பி அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு உணவு பட்டணங்களை வீசிவிட்டு வந்ததெல்லாம் நடந்தது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது வேறாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு தமிழர் யுவனி. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்திய நாடாளுமன்றத்தில் நடந்தது போர் குற்றம் அப்படின்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம், இவர்களும் சேர்ந்து அந்த இனப்படுகொலை செய்து முடித்தார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்தியாவும் சேர்ந்து அவர் சொல்றாரு. ஆனால் குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயாவது அப்படியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கலாம் கலைஞர், கொண்டு வரணும் அப்படின்னு எல்லோரும் வலியுறுத்தி விட்டிருக்கிறான், அதை செய்ய மாட்டிருக்கிறாரு. அப்படி கொண்டு வரும்போது எந்த அரசியல் கட்சியுமே அதை வந்து எதிர்க்காது மறுக்காது, ஒரே ஒரு கட்சி மட்டும் எதிர்க்கும் மறுக்கும், அது காங்கிரஸ் கட்சி. ஒருவேளை அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை எதிர்த்தார்கள் என்றால் அந்த அத்தனை பேரையும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் புறக்கணிப்பார்கள். அதை வந்து தெளிவாக நம்ம சொல்லியே அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கணும், அதையும் அவர் செய்யலை அப்படின்றத சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயமாக சொல்றாரு, இறுதியாக அந்த பேட்டி மொத்தம் 40 அவர் பேசின அந்த பேட்டியினுடைய பதிவு, அந்த 40 சுருக்கம் தான் அப்போது உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இறுதியாக ஒன்று சொல்லும்போது, இன்றும் ஒன்று கெட்டுவிடவில்லை, இளையோர்கள் இருக்கின்றார்கள், பல போராட்டங்களை நம்ம வந்து படிக்கணும், பல போராட்டங்கள்லேருந்து படிப்பினை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த நேரத்தில், தமிழ்நாட்டிலையும் வந்து இனி வருங்காலத்தில் இப்படியான போராட்டங்கள்லாம் சாத்தியமில்லை, இப்படியான போராட்டங்களும் நடத்தக்கூடாது, திரும்ப நீங்கள் அந்த மெட்ரோ சிலையிலிருந்து சேப்பாக்கம் வரைக்கும் ஒரு பேரணி, அப்புறம் அந்த சேப்பாக்கத்தில் வந்து முடியும் போது உணர்ச்சி வசப்பட்டு ரத்தம் கொதிக்க பேசிவிட்டு போய் படுத்துக்கொள்வதெல்லாம் இனியும் வேண்டாம். இந்த போராட்டம் என்பது இப்படியாக சுருங்கி போனதுக்கு காரணம், இது கிராமம் வரை இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் போய் வந்து சேராதது தான், அந்த இளைஞர்கள் மத்தியில் சேராதது தான், அப்படியான ஒரு பெருந்தவரை இந்த கடந்த காலத்தில் இத்தனை ஆண்டுகளாக நம்ம செய்திருக்கிறோம். திரும்ப இந்த போராட்டம் இனப்பிரச்சனை என்பது குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளுக்குள்ளாகவே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம், அதனால தான் பெரும் மக்கள் திரைச்சியை நம்ம கடைசி நேரத்தில் கொண்டு வர முடியாமல் போனதுக்கு காரணம். எனவே இனி வரும் காலத்திலாவது அதை புரிந்து கொண்டு கிராமம் கிராமமாக சென்று இளைஞர்களை திரட்டி அங்கெல்லாம் இந்த பிரச்சனையை பேசி இதை ஒரு பெரிய மக்கள் திரைச்சியாக கொண்டு வரக்கூடிய இந்த ஈழ பிரச்சனை, ஈழ இனப்படுகொலை, அதற்காக ஒரு குரல், அதற்கான ஒரு போராட்டம், அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் என்றால் ஒரு 1000 மக்கள் ஒரே நேரத்தில் கூடக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து என்னைக்கு வருதோ கிராமத்திலிருந்து, அன்னைக்கு தான் இது வந்து விடுதலையை நோக்கிய பொறுப்பு வந்து மக்கள்கிட்ட இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். எங்கோ நடக்கக்கூடிய ஈழத்தினுடைய பிரச்சனைக்கு நம்ம ஏன் இங்கே வந்து இப்படியாக போராடணும் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா
நான் இந்து அந்த ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நடந்தது தான் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும், தாய் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும். இப்போவே ஒன்றும் நடக்காமல் இல்லை. காவிரியில் வந்து தண்ணி வராமல் போயிடும், வறண்டு போயிடும்னு காமராஜர் இருந்த பகுதி இருந்த தமிழ் மக்கள் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வறண்டு காய்ச்சலிக்கிறது, அதை நம்பியிருந்த லட்சக்கணக்கான நிலங்கள் விவசாயம் பற்றி கிடக்கிறது, அதை ஒட்டி பல வறட்சிகள் தொடர்ச்சியான அழுக்கடுக்கான பிரச்சனைகள் இப்படி பலதும் வந்துட்டு இருக்கிற சூழ்நிலை வந்து அன்னைக்கு இருந்த தமிழர்கள் யாருமே நினைச்சு பார்க்கல. இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்குறோம், சுற்றி பல பிரச்சனைகள் தமிழ் மக்களுக்கு வந்துட்டு இருக்குது. அங்கே நடக்கக்கூடிய அதே ஒரு பிரச்சனை இங்கேயே நாளைக்கு நமக்கு நடக்கும். அதனால் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான பிரச்சனை என்று நீங்கள் முடங்கி விடாமல் நாளைக்கு நமக்கு அதே தான், நமக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த போராட்டத்தை நீங்கள் கையில் எடுக்கணும். அமைதி வழியில் போராடுவதற்கான எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது, அவற்றை எல்லாம் நீங்கள் கையில் எடுங்கள். படிப்பினையை பாருங்கள், உலக நாடுகள் நடந்திருக்கக்கூடிய அமைதி வழி போராட்டத்தை பாருங்கள். ஆயுத போராட்டத்தை நான் குற்றம் சொல்லவில்லை, விடுதலை புலிகளை நான் குற்றம் சொல்லவில்லை. மகத்தான மிக பெரும் ஒரு போராட்டம், மகத்தான மிக பெரும் ஒரு முன்னெடுப்பு, மகத்தான ஒரு விடுதலை போராட்ட களத்தில் உயிர் தியாகத்தை செய்த போராளிகள் இயக்கத்தை என்றைக்கும் கொண்டாடணும், அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, சர்வதேச நாடுகளுடைய பார்வை வேறாக இருக்கிறது. சர்வதேச அளவில் ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்பது எல்லா நாடுகளும் கை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் அவற்றை புறந்தள்ளி கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு அமைதி வழியில் பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும். தொடர்ச்சியாக அறவழியில் ஒரு மே மாதமும் மக்கள் திரட்சியோடு எல்லா நாடுகளிலும் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளோடு கைகோர்த்து அங்கே இருக்கக்கூடிய அரசுகளுக்கு நம்முடைய கோரிக்கைகளை தொடர்ந்து வந்து வைக்கணும். அந்த ஒரு நாள் மே 18 மட்டுமாவது சரி, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தன்னுடைய இதில் வந்து சட்டையில் வந்து கருப்பு பேட்ச் வந்து திருமண பக்கம்லாம் கருப்பு தெரிகிற மாதிரி கருப்பு பேட்ச் அணிஞ்சிக்கிட்டு இதை வந்து நீங்கள் அந்த நாடுகளுக்கு வந்து உணர்த்துங்க. இப்படியான ஒரு இனப்படுகொலை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம், எங்களுக்கான நீதி இந்த 10 ஆண்டுகளில் இதுவரையும் கிடைக்கவில்லை, எங்களுக்கான ஒரு தீர்வு இதுவரைக்கும் கொடுக்கல அந்த சிங்கள தேசம் அப்படின்றத நீங்கள் அந்த நாடுகளிடம் பேசுங்க. போர் முடிந்தபோது மகிந்த ராஜபக்சே என்னவெல்லாம் சொல்லியிருந்தால், உலக நாடுகளிடம் என்னவெல்லாம் சொல்லியிருந்தால், அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு சிங்கள மக்களுக்கு இணையான எல்லா வசதி வாய்ப்புகளும் செய்யப்படும், போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீளாய்வுக்கான ஒரு இதை பழைய மாதிரியே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும், அங்கே இருக்கக்கூடிய இராணுவங்கள் எல்லாமே வந்துட்டு வெளியே எடுத்துருவோம், தமிழர்கள் பகுதி தமிழர்கள்கிட்டே இருக்கும், அந்த மக்களுக்கு ஒரு சுயாட்சியான ஒரு இதை வந்து தீர்வை கொடுப்போம் இப்படின்னு பல தீர்வுகளை வந்து உலக நாடுகளுக்கு மகிந்த ராஜபக்சே சொல்லியிருந்தார். 2009 அந்த போர் முடிந்த அந்த காலகட்டத்தில் சர்வதேச நாடுகளும் கேள்வி எழுப்பிய போது, போர் இப்பொழுதுதான் முடிந்திருக்கிறது, அதிலிருந்து மீள வேண்டும், அதன் பிறகு அடுத்த கட்டமைப்பை சீர் செய்து அந்த மக்களை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். 10 ஆண்டுகள் ஓடிவிட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே காணாமல் போனவர்கள், அதாவது போர் நடக்காத பகுதிகளிலும் கூட வேட்டையாடி வந்து பிடித்து சென்றவர்களை இந்த 10 ஆண்டுகளில் எங்கே இருக்கின்றார்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் மட்டுமே ஆயிரக்கணக்கான மக்கள், சாதாரண சிறுவர்கள் உட்பட பொதுமக்கள் பலரும் சிங்கள ராணுவம் பிடித்து சென்று அவர்கள் இன்று வரை எங்கே இருக்கின்றார்கள், படுகொலை செய்தார்களா என்னவா என்று தெரியாது. அதற்கான போராட்டம் 2-3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த மண்ணில் நடந்துகிட்டு இருக்குது. இப்படியான பல விஷயங்களை வந்து சிங்கள தேசம் வந்து இன்னும் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கும் போது, உலக நாடுகளிடம் ஒரு தீர்வை சொன்ன சிங்கள அரசு சொன்னபடி செய்யவில்லை என்பதை நீங்கள் வலியுறுத்தி ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக அந்தந்த நாடுகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து, சர்வதேச நாடுகளின் மூலமாக சிங்கள பேரினவாத அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும், ஒரு அமைதி வழி அரசியலும் அடுத்த கட்ட நகர்வை நம்மை முன்னெடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும். ஈழம் என்பது விட்டு போகக்கூடியதல்ல, அது தொட்டு தொடர்வதற்கான ஒரு விடுதலை பாதை, அதை நாம் வென்றெடுத்து தீர வேண்டும் என்றால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அமைதி வழி போராட்டத்தை உலகம் சார்ந்து நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு அதை இறுதியாக சொல்லியிருப்பாரு. அதையே தான் உங்களுக்கு சொல்றேன். அவர் சொன்ன அந்த விஷயங்கள் 10 ஆண்டு காலத்தில் ஒரு கட்டமைப்பு வந்து உருவாகி இருக்கிறது என்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை அவர் சொல்லியிருப்பாரு. அந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அந்த 10 ஆண்டுகளில் என்ன செய்திருக்கின்றது என்பது மீளாய்வு செய்ய வேண்டிய ஒன்று. தமிழ்நாட்டில் அவர் ஏற்கனவே சொன்னது போல, தமிழறி மணியன் சொன்னதை போல, வழக்கம் போல அந்த போராட்டம் சிறு சிறு குழுக்களாக அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கிற அந்த போராட்டம், ஒரே இடத்தில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்துல தலைவர்கள் உணர்ச்சி மிகுவாக பேசுறது, இப்படியெல்லாம் நீடிப்பதை தூக்கி போட்டுவிட்டு கிராமங்களை நோக்கி இந்த தலைவர்களும் இப்படியான பேச்சாளர்களும் கிராமங்களை நோக்கி அந்த இளைஞர்களை வந்து திரட்ட வேண்டிய சூழ்நிலை நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் இதற்கான விடிவு வருன்றதையும் இங்கேயும் குறையாக சொல்லியிருந்தார். இதையெல்லாம் நம்ம வந்து மீளாய்வு செய்ய வேண்டிய நேரத்தில் இப்போ வந்திருக்கிறோம். நடந்திருக்கிறதா என்று பார்த்தா, தமிழ்நாட்டில் இப்போது இளைஞர்கள் மத்தியில் இன்னொரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்குது. சொன்னபடி கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு நிலையில் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலை மேலும் வளர வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பமும். சர்வதேச அமைப்பில் இருக்கக்கூடிய தமிழர்களும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக சர்வதேச வலைப்பின்னலோடு உலக நாடுகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்பது தான் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய பதிவாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.